அன்பான வணக்கம். நண்பர் ஒருத்தவர் ரொம்ப படபடப்பாக அலுவலகத்துக்குள்ளே வராரு. கூட இருக்கிற இன்னொரு நண்பர் கேட்குறார், என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லைடா, சாவியை வச்சு எங்கே வச்சேன்னு தெரியாமல் தேடிட்டு கொஞ்சம் நேரமாகி போச்சு. ஆமாம், குழு கூட்டம் சொன்னாங்களே, எப்போ? அதான் மீட்டிங், அது ஆரம்பித்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உனக்காக தான் நீ கூப்பிட்டேன்னு வெளியே வந்த, சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. குழு கூட்டம்லாம் முடியுது. அப்புறமா வந்து இந்த நண்பர் அவர்கிட்ட சொல்கிறார், நல்லா ஒரு விஷயம் யோசிச்சு பாடுறாங்க, அவ்வளோ பெரிய உங்கள் வீட்டில் ஒரு சாவி வைக்கிறதுக்கு இடம் இல்லையா அப்படிங்க. இல்லை, அது இல்லை, இங்கேருந்து போகிற அவசரத்தில் எங்கேயோ போட்டுட்டு அப்படி சொல்லவே கூடாது, ரொம்ப தப்பு. எல்லா பொருளையும் வைப்பதற்கான இடம் ஒன்று இருக்குது. ஒரு நொடி தான் ஆகும் இங்கேருந்து போனோடனே சாவியை வைக்கிறதுக்கு. ஆனால் அதை நம்மில் எத்தனை பேர் செய்கிறோம் அப்படின்றது தான் கேள்வி. ஆனால் ஒருவேளை அதை நம்ம செஞ்சிட்டோம்னா அடுத்த நாள் 10 நிமிடங்கள் தாமதமாகாது. இன்னொன்று, ரொம்ப நிதானமாக கிளம்பி வந்து நமக்கான வேலையை அலுவலகத்துக்கு வந்த பிறகு மன நிறைவோட நிம்மதியாக இருந்தால் தான் செய்ய முடியும். இந்த பதட்டத்தில் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல், இன்னைக்கு 76 விழுக்காட்டினர் அன்றாடம் பயன்படுத்துகின்ற நம்ம அலுவலக அடையாள அட்டையாக இருக்கட்டும், சாவியாக இருக்கட்டும், அணிந்து கொள்ளுகின்ற கண்ணாடியாக இருக்கட்டும், இதெல்லாம் தேடி தேடி தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆக அதற்குண்டான ஒரு இடத்துல அந்தந்த பொருளை வைக்காததனால் ஒவ்வொரு நாளும் இது போன்ற மன உளைச்சலை நம்ம சந்திக்கிறோம். இது யார் கையில் இருக்கு? இதுவும் நன்றும் பிறர் தர வாரா. இதை புரிந்து கொண்டார் ஒவ்வொரு நாளும் இனிய நாள்.